Hey guys, welcome back to my channel. Nammude channel la pets pathina video pathina neriye kuduthirupom. Indha content vandu konjam different ana video dhaan, but ellarkume romba useful ah irukkudiya video. Nammude Chennai outer aagatum illana village la irukkadum pathina avangalude drainage system vandu pathina kandipa septic tank method dhaan vechirupanga. Indha maadhiriyana malai kaalangal la pathina avangalude septic tank vandu neranji smell vara prachana, kosu urpathi aagra prachanaigal idellame vandu neriye face pannirupanga. Idu ellathukume nirandhara theeruva irukkudiya or product pathi dhaan inikku nama paakaporam. Idu mattillama ungalude yerkena irukka septic tank vandu bio method la maatra muraigal pathina நம்ம நண்பர் நிறைய சொல்லியிருக்காரு. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா எங்களுடைய வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். என்ன வேலை நடக்குதுன்னு பயோசெப்டிக் டேங்க் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து மார்க் ஏதாவது வந்து மார்க்கெட்டில் நிறைய யூஸ் பண்ணுறாங்க, நிறைய பேர் இந்த மாதிரி பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறனால நிறைய பேர் மாறுறாங்க. தயவுசெய்து அது வந்து அவங்களோட விருப்பம், நம்ம அதை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய வேலை இல்லை. ஓகே, என்னன்னு கேட்டால் சாதாரண செப்டிக் டேங்க் இது பயோசெப்டிக் டேங்காக மாற்றிடும். ஆனால் சாதாரண செப்டிக் டேங்க் எப்படி வேணாலும் மாடுலேஷன் பண்ணிக்கலாம். பயோசெப்டிக் டேங்க் ஃபைலர் ஆச்சுனா ஃபைலர் தான் அது வந்து நீங்கள் 100% பார்த்தீங்கன்னா பயோசெப்டிக் டேங்கில் இந்த பாக்டீரியா இல்லாமல் எந்த பயோசெப்டிக் டேங்கும் வாழ்நாள் ஃபுல்லாக ஒர்க் ஆகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது, ஒரு நாள் ஒர்க் ஆகும். நீங்கள் இதை நிறைய பேர் யூஸ் பண்ணணுங்க யாருன்னு கேட்டிங்கன்னா ஹோட்டலில் யூஸ் பண்ணலாம், காலேஜஸ், ஹாஸ்பிட்டல், நிறைய நண்பர்ஸ்கள் இருக்கிற ஒரு குழுவில் இருக்கிற ஒரு மண்டபத்துக்கு, திருமண மண்டபத்துக்கு இதெல்லாம் நிறைய யூஸ் பண்ணணும். ஓகே, ஏன்னு கேட்டால் ஏதாவது தொற்றுகள் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு இந்த பாக்டீரியா ரொம்ப ஒர்க் பண்ணுது, நல்ல சுகாதாரமான விஷயத்தை செஞ்சு கொடுக்குதுங்க. இதை வந்து நிறைய மக்கள் சேர வேண்டிய இடத்துல, அதாவது எங்கெல்லாம் கழிவறைய நிறைய மக்கள் பயன்படுத்துகிறார்களோ அந்த இடத்தெல்லாம் கண்டிப்பாக இதை செய்யணும். ஓகேங்களா, இதை மல்டி ஹாஸ்பிட்டலில் கூட கொடுத்துட்ருக்கோம். ஓகே ஓகே, அது வேறு ப்ராசஸிங், அது வந்து எடுக்கிற ப்ராசஸிங் வேறு. நம்ம அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு இது யூசேஜ் ஆகும், நிறைய நல்லா இருக்கும். ஓகே, ஹாஸ்பிட்டலுக்கு யூஸ் பண்ணுறது நல்லாயிருக்கும், ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். பள்ளியில் கல்லூரியில் இதெல்லாம் வந்து இந்த பாக்டீரியா யூஸ் பண்ணாங்கன்னா ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். இந்த பாக்டீரியா எங்கெல்லாம் ஸ்லெஜ் இருக்கோ அந்த இடத்தெல்லாம் இது இருக்கும், அந்த இடத்தெல்லாம் இது ஃபுட்டாக எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். ஃபுட்டு திருந்த உடனே அது டெத் ஆகிடும். ஓகே ஓகேங்களா, நீங்கள் மண்ணில் நிறைய நாள், நாங்கள் எங்கள் வீட்டில் ஒருத்தர் சொல்லுறேன், நாங்கள் வீட்டில் 60 வருஷமாக நாங்கள் யூஸ் பண்ணுறோம், எங்கள் செப்டிக் டேங்கை எடுத்ததில்லைன்னா நல்லா ஒர்க்கிங் ஆகிட்டுருக்குன்னு அர்த்தம். ஆனால் அந்த ஸ்லெஜ்ஜு மண்ணுக்குள்ளே படிஞ்சு செருவிட்டு விட்டே இருக்கும். அது என்ன ஒன்று கேட்டால் ஒரு 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 காலகட்டத்துக்கு மேலே உங்கள் போர் வேலைக்கோ உங்கள் கிணத்து வேலைக்கோ அது டச் மிங்கிள் ஆகிடும், அதுக்கப்புறம் எங்கள் போர்லேருந்து ஸ்மெல் வருது அப்படின்ற மாதிரி ப்ராப்ளம் இருக்கும். உங்கள் கிணத்துக்கு போனாலும் அதுக்கு இந்த பாக்டீரியா கொடுத்தீங்கன்னா அந்த பாக்டீரியா மண்ணுக்குள்ளே ஊடுருவி ரொம்ப இருக்கிற ஸ்லெஜெல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு உங்களை சுற்றி இருக்கிற நீர் வளத்தை காப்பாற்றும். ஹாய் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். ஓகே, ஸோ உங்களோட ப்ராடக்ட் பற்றி சொல்லுங்கள், உங்களோட டீடைல்ஸ், உங்கள் ஆஃபீஸ் எங்கே வச்சுருக்கீங்க அதெல்லாம் நமக்கு வந்து சொல்லுங்கள். ஓகே, நம்ம ஆஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா சென்னை திருவேற்காடு 77 இருக்கோம். ஓகே, பல்லவ நகர் செகண்ட் ஸ்ட்ரீட்டில். இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா பிஸ்டனோ ஃபியூர், இது வந்து நம்ம அகஸ்டன் இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் எடுத்திருக்கோம். இது வந்து ஒரு பாக்டீரியா, இந்த பாக்டீரியா வந்து என்ன பயன்கள்னு பார்த்தீங்கன்னா நம்ம அன்றாட வீட்டில் வந்து நம்ம டாய்லெட் யூஸ் பண்ணுவோம், யூஸ் அதாவது சென்னை சுற்றிக்கிற சரௌண்டிங்கில் இருக்கிற அத்தனை வீட்லேயும் ஒரு செப்டிக் டேங்க்கு கண்டிப்பாக இருக்கும். அந்த டேங்கில் வந்து அசுத்தமான அந்த டாய்லெட் போகுது அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க, அது வந்து அசுத்தமான ஒரு விஷயமே இல்லை. அந்த அசுத்தமான விஷயத்த ரொம்ப குட் பாக்டீரியா இது. இந்த பாக்டீரியாவை போயிட்டு என்ன பண்ணணும்னு கேட்டால் இருக்கிற ஸ்லெஜ்ஜை ஃபுட்டாக
ஃபுட்டாக எடுத்து சாப்பிட்டுட்டு வாட்டர் கண்டென்ட்டாக உங்களுக்கு மாற்றி கொடுத்துரும். அதனால் உங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. ரொம்ப குவாலிட்டியான உங்களுக்கு சுகாதாரமான ஒரு விஷயத்தை உங்களுக்கு இந்த பாக்டீரியா கொடுக்குது. பாக்டீரியா வந்து நீங்கள் உங்கள் செப்டிக் டேங்கில் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா, யூஸ் பண்ண ஒரு 48 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்கள் அந்த செப்டிக் டேங்கில் இருக்கிற கொசு கரப்பாம்பூச்சி அனைத்துமே வெளியேறிடும். அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் அரெஸ்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். பிறகு என்ன விஷயம் நடக்கணும்னு கேட்டால், எவ்வளோ பெரிய பேட் சுமில் இருந்தாலும் சரி சார், அந்த பேட் சுமில் வந்து 100% ஸ்டாப் ஆகிடும். நீங்கள் அதை இந்த பாக்டீரியா உள்ளே போன உடனே அவங்க இருக்கிற அந்த இருக்கிற கரப்பாம்பூச்சியும் காக்ரோச்சையும் கொசுவும் 100% வெளியே வந்துடுவாங்க. ஓகே ஓகே. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய இந்த பாக்டீரியா உள்ளே கொடுத்தோடனே 48 ஹவர்ஸில் வந்து என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா, அங்கே இருக்கிற ஸ்லெஜ்ஜை வந்து ஃபுட்டாக எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அங்கே இருக்கிற அதாவது ரொட்டீன் ஸ்லெஜ்ஜும் எடுத்துருவாங்க, அங்கே உள்ளே இருக்கிற ஸ்லெஜ்ஜும் எடுப்பாங்க. எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பெரிய பேட் சுமலாக இருந்தாலும் ஸ்டாப் ஆகிடும். உங்கள் செப்டிக் டேங்க் ஒருத்தவங்க வீடு பார்த்தீங்கன்னா தார் மாதிரி இருக்கும், கருப்பாக இருக்கும். அந்த மாதிரியான யூஸ் இருக்கிற செப்டிக் டேங்குக்கு வந்து பாக்டீரியா கூடுதல் லெவலில் கொடுத்தீங்கன்னா ஒரு 15 டேஸில் பார்த்தீங்கன்னா வாட்டர் கண்டென்ட்டாக மாறி அந்த வாட்டரை நீங்கள் ரீயூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆமாம், யூரியா கண்டென்ட்டு வாட்டராக மாறிடும் சார். ஓகேண்ணா. இந்த யூரியா கண்டென்ட்டான வாட்டர் வந்து என்னவாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தாவரத்துக்கு மட்டும் பயன்படுத்திக்கூடிய ஒரு வாட்டராக இருக்கும். அந்த நீங்கள் வேணும்னா எடுத்து 60 நாளுக்கு அப்புறம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த வாட்டரை வந்து நீங்கள் பூமிக்குள்ளே விட்டுடலாம். பூமியில் ஸ்ப்ரெட் ஆகும்போது யூரியா மட்டும் ஃபில்டர் ஆகிடும், மீதி இருக்கிற வாட்டர் உங்கள் போருக்கும் கிணத்துக்கும் போகும்போது ரொம்ப தூய்மையான வாட்டராக உங்களுக்கு மறுபடியும் ரொட்டீனாக வந்துடும். லைஃப்பில் ஒன்ஸ் யூஸ் பண்ணால் போதும் சார். ஓகே, அதான் கேட்கணும் நினச்சேன், இது வந்து எப்படி பயன்படுத்துது, ஸோ அதை பற்றி கொஞ்சம் பயன்பாடு எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பாக்டீரியா இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இதை வந்து இப்படி ஓப்பன் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு பார்சல் வந்தோடனே ஓகே, ஓப்பன் பண்ண உடனே இந்த மாதிரியான ஒரு பேக்கேஜ் உங்களுக்கு உள்ளே இருக்கும். ஓகே, இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த ஒரு ஷாம்பு நீங்கள் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த பவுடரை ஒரு 10 லிட்டர் வாட்டரில் கொட்டிட்டு மிக்சர் பண்ணி நீங்கள் டாய்லெட்டில் டைரெக்டாக அப்ளை நீங்களே பண்ணிடலாம். இதை நாங்கள் வரணும்னு அவசியம் இல்லை. இந்த விஷயத்து இதை மட்டும் இந்த பாக்டீரியா மட்டும் நீங்கள் வாட்டர் லாக் பண்ணி இங்கே உள்ளே ஊற்றிட்டாவே நீங்கள் லைஃப் லாங் செப்டிக் டேங்கை பற்றி நீங்கள் நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. இதில் நீங்கள் ரெண்டு விஷயம் மெயின்டைன் பண்ணணும். இந்த பாக்டீரியா கொடுத்த உடனே நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னு கேட்டால், நீங்கள் முன்னாடி யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ஆசிட் கலந்த ஒரு பொருட்களை வந்து உங்கள் செப்டிக் டேங்கில் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னு கேட்டால், ஆசிட் கலந்த ஒரு செப்டிக் டேங்கை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ஆசிட் வந்து இருக்கிற உள்ளே இருக்கிற பாக்டீரியா வந்து டெத்து, அதாவது வந்து அது செயலேக்கம் பண்ணிடும், அது உயிர் வாழாது. அதுக்காக நம்ம ஆர்கானிக் லிக்யூடு நம்ம கொடுக்குறோம், பிரிஷ்னோ ஃபியூர் அப்படின்னு ஒரு விஷயத்த. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக். இது வந்து வேப்ப இலையில் இருந்தும் ஆலிவேரா ஜெல்லில் இருந்தும் எடுக்கப்பட்டது. இது வந்து நீங்கள் உங்கள் வாஷ் அதாவது வந்து டாய்லெட் வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். 100% ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். நீங்கள் என்ன ப்ரொடக்ட் யூஸ் பண்ணுறீங்களோ அதை விட இது குவாலிட்டியாக இருக்கும். இது வந்து முடிஞ்ச வரைக்கும் இதை வச்சு யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் மற்ற ப்ரொடக்டை யூஸ் பண்ணுற அளவுக்கு இதை எடுக்காதீங்க. நீங்கள் ஒரு ஷாம்பில் என்ன அளவு இருக்குதோ அந்த அளவு மட்டும் எடுங்க. மேக்ஸிமம் வந்து ஒரு 10 ml, ஒரு 8 ml மேலே எடுக்க தேவை. எடுத்துகிட்டு டைரெக்டாக அப்ளை பண்ணிவிட்டு ப்ரஷ் வச்சு வாஷ் பண்ணிங்கன்னா நிறைய உங்களுக்கு வந்து நுரை வர ஆரம்பிக்கும், ரொம்ப க்ளீனாக இருக்கும். ஓகே, இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்டை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தீங்க. இதில் வந்து எனக்கு இருக்க சந்தேகம் வந்து உங்களுக்கு நான் கேட்குறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து டாய்லெட்டில் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இன்னும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட துணி துவைக்கிற தண்ணியை வந்து பார்த்தீங்கன்னா அந்த செப்டிக் டேங்கில் போய் கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் வச்சிருந்துருப்பாங்க. குளிக்கிற தண்ணியும் பார்த்தீங்கன்னா அந்த செப்டிக் டேங்கில் போய் கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் வச்சிருப்பாங்க. அந்த சோப்பில் யூஸ் பண்ணுறோம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா துணி பவுடர் எல்லாமே யூஸ் பண்ணுறோம். அது போய் அந்த செப்டிக் டேங்கில் கலக்கும் போது இந்த பாக்டீரியாவுக்கு எதாவது பாதிப்புன்றதுலாம் வருமா? நல்ல அருமையான கேள்வி சார். நீங்கள் இது வந்து இந்த பாக்டீரியா நீங்கள் இப்போ நீங்கள் கேட்குறத வந்து இந்த துணி சோப்பு இந்த துணி பவுடரெல்லாம் யூஸ் பண்ணால் அந்த பாக்டீரியா இறந்துடுமா, இந்த ஆர்கானிக் நீங்கள் கொடுக்குறீங்களேன்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக அது டெத் ஆகாது சார். ஏன்னு எழுச்சின்னு கேட்டால், நம்ம ஹியூமனுக்கு என்னெல்லாம் விஷயம் பாதிப்பாகலையோ அந்த பாக்டீரியாவுக்கு அதுவும் ஆகாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஆசிட் நீங்கள் வந்து நீங்கள் ஃபியூர் ஒரு ஆசிட்டை நீங்கள் கையில் ஊற்றுனீங்கன்னா அந்த கையில் இருக்கிற நம்ம தோல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமாக உரியும். ஆனால் நீங்கள் சோப்போ இல்லை நீங்கள் வந்து சர்ஃபெக்ஷலோ இல்லை வேறு ஏதாவது நீங்கள் துணியோ யூஸ் பண்ணும்போது உங்கள் கைக்கு ஏதாவது எஃபெக்ட் ஆகுதுன்னா அது கண்டிப்பாக அங்கேயும் எஃபெக்ட் ஆகும். ஓகே ஓகே ஓகேங்களா. எந்த சோப்பும் அந்த மாதிரியான கண்டென்ட்லாம் இப்போ யாரும் கொடுக்கறதில்ல, ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். நீங்கள் அதை பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் என்ன விஷயம் கேட்டால், ஃபியூர் ஆசிட் நம்ம எங்கள் கடையில் எங்கேயாவது கிடைக்குது, அந்த அந்த ஆசிட் நீங்கள் சார் நீங்கள் அதாவது
தரையில் ஊற்றுனா டைரெக்டாக வந்து பப்புள்ஸ் வர, அதாவது பொங்கல் இல்லைங்களா, அந்த மாதிரி வர கண்டென்ட்டை நீங்கள் தயவு செய்து யூஸ் பண்ணாதீங்க. ஓகே, இது எவ்வளோ நாளைக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தேவை 60 நாள், 2 மந்த்து மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு நீங்கள் என்ன பண்ணாலும் எந்த ப்ராடக்ட் ஒன்றாலும் யூஸ் பண்ணிங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இது அதுக்குள்ளே மல்டிப்ளை ஆகிடும். எது இந்த பாக்டீரியா, இந்த பாக்டீரியா அங்கே இருக்கிற மலத்தை சாப்பிட்டுட்டு மில்லியன் ட்ரில்லியன் கணக்கில் உருவாயிடுவாங்க. நீங்கள் அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு சில லேக்ஸ் கணக்கான பாக்டீரியா மட்டும் டெத் ஆவாங்க, மறுபடியும் பார்த்தீங்கன்னா உற்பத்தி ஆகிட்டே இருப்பாங்க. அதனால் உங்களுக்கு வந்து எந்த விதமான எஃபெக்டும் இருக்காது. அதனால தான் சொல்கிறோம் உங்கள் லைஃப்பில் ஒன்ஸ் யூஸ் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிற அதே மாதிரி தான், ஏன்னா இது வந்து அடிக்கடி மந்த் அண்ட் மந்த் யூஸ் பண்ணும் அப்படின்னா கண்டிப்பாக வாங்குறதுக்கு எல்லாருமே இல்லை. மந்த் அண்ட் மந்த் நான் வந்து என்ன விஷயம்னா, மந்த் அண்ட் மந்த் எடுக்கிற கஸ்டமர்ஸ் கூட இருக்காங்க. ஓகே, அந்த கஸ்டமர்ஸ் கூட என்ன விஷயம் நடக்குதுன்னு கேட்டேன்னா, இப்போ ஸ்லஜ்ஜி ஏன் மந்த் அண்ட் மந்த் எடுக்கிறாங்கன்னா, அதாவது வந்து கழிவுநீர் எடுக்கிற வாகனம் வருது, வாகனம் வரவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால் இருக்கிற வாட்டரை மட்டும் உறிஞ்சி எடுத்துருவாங்க சார். அங்கே இருக்கிற ஸ்லஜ்ஜை விட்டுடுவாங்க. கேட்டால் டேங்க் ஃபுல் ஆகிடுச்சுன்னு வாங்க, இல்லைனா என் மிஷின் எடுக்காதுன்னு சொல்லுவாங்க. அங்கே இருக்கிற விஷயமே என்ன தான் சார், ஸ்லெட்ஜை விட்டுடுவாங்க. நீங்கள் டேங்க்கு க்ளீன் பண்ணுறேன்னா என்ன சார், ஸ்லெட்ஜ் எடுத்தால் தான் அது க்ளீனிங். கண்டிப்பாக வாட்டரை மட்டும் உறிஞ்சி எடுக்கிறதுக்கு க்ளீனிங் கிடையாது. நீங்கள் புரியுதுங்களா? ஏன்னா உடனே அது வந்து என்ன பண்ணுங்க, தார் மாதிரி கருப்பாக மாற ஆரம்பிக்கும். கருப்பாக மாற மாற நம்ம சிமெண்ட்டு பூச்சி இல்லைங்களா, அந்த சிமெண்ட்டு பூச்சி மாதிரி கீழே போய் படிஞ்சிடும். உங்களுக்கு மண் அப்சர்வேஷனில் தான் விட்டுருப்பீங்க. மேபி பல பேர் வந்து, சில பேர் வந்து காங்கிரீட் போடுறாங்க, பல பேர் பார்த்தீங்கன்னா அப்படியே பூமியில் உறிஞ்சிற மாதிரி தான் கொடுப்பாங்க. அந்த ஸ்லஜ்ஜானது பார்த்தீங்கன்னா சிமெண்ட்டு மாதிரி, அதாவது முழுக்கு மாதிரி ஆகிட்டு போய் கீழெல்லாம் பிடிச்சிரும். பிடிச்ச உடனே வாட்டரோட கண்டென்ட்டு உள்ளே அப்சர்வ் பண்ணுறதை இழந்துடும் அந்த செப்டிக் டேங்க். இழந்த உடனே என்ன ஆகணுங்கன்னா அடிக்கடி லோட் ஆகிட்டே இருக்கும். மந்த்லி ஒவ்வொரு ஏரியாவில் 1500 வாங்குறாங்க, 1300 வாங்குறாங்க, ஒரு 2000 வாங்குறாங்க. நீங்கள் என்ன தமிழ்நாட்டில் மதர்ஸ் டிஸ்ட்ரிக்டெலாம் பார்த்தீங்கன்னா லிட்டர்ஸ் 2 ரூபா அப்படின்னு கேட்குறாங்க. பார்த்தீங்கன்னா 12,000 லிட்ரு அப்படின்னா அவங்களுக்கு 2 ரூபான்னு போட்டால் 8,000 ரூபா கேட்குறாங்கன்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள். இந்த பாக்டீரியாவை நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா 60 நாளுக்கு பிறகு நீங்கள் இந்த வாட்டரை எடுத்து தாவரத்துக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை பயிருக்கு ஏதாவது இருந்தால், பக்கத்தில் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது வில்லேஜ் ஏரியாவில் உங்களுக்கு அந்த மாதிரி வீட்டு பக்கத்தில் ஏதாவது இருந்தால் அதுக்கு பயிர் தோட்டத்துக்கு யூஸ் பண்ணிங்க. அப்படி இல்லை வேண்டாம் எனக்கு அதெல்லாம் எனக்கு 60 ரூபா இருக்குன்னா நீங்கள் பூமியிலே விட்டுடுங்க. பூமியில் இருக்கிறது யூரியா கண்டென்ட் வாட்டராக தான் இருக்கும். யூரியா கண்டென்ட் வாட்டர் பூமிக்குள்ளே ஸ்ப்ரெட் ஆகும்போது யூரியா மட்டும் ஃபில்டர் ஆகிடும், உங்களுடைய அந்த ப்யூர் வாட்டர் மட்டும் உங்கள் போருக்கோ உங்கள் கிணத்துக்கோ அந்த குடிநீர் கெடுக்காத அளவுக்கு உங்களுக்கு நல்ல ரொட்டீன் சில வாட்டராக உங்களுக்கு கன்வெர்ட் ஆகிடும். ஓகே. ஆனால் வந்து இதனுடைய பயன்கள் தெரிஞ்சவங்க படித்தவர்கள் உடனே எனக்கு கால் பண்ணிடுறாங்க. இதை புரியாதவங்க இதையே வந்து எனக்கு ராங் இதை கொஷின் வந்து இது எப்படி சாப்பிடும் அப்படின்னு கேட்குறாங்க. நான் இதை இந்த வீடியோ இந்த நம்ம ப்ராடக்டை ஒருத்தர் கொடுத்துருக்கேன். அந்த ப்ராடக்டை கொடுத்தவர் என்கிட்ட இந்த மாதிரி தான் சந்தேகப்பட்டு தான் என்கிட்ட எடுத்தார். யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கே அவர் வீடியோ எடுத்து அமைச்சிருக்காரு. அந்த வீடியோ கிளிப்பை இந்த வீடியோ கூட நான் ஜாயின் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் பாருங்கள், நம்பி செய்யுங்க. இதில் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் சார், உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலை, நான் கொடுத்து நான் சொல்கிற விஷயம்லாம் உங்களுக்கு நடக்கலை அப்படின்னா 100 பேக்கேஜ் ஃப்ரீயாக கொடுப்போம் சார். ஓகே, புரியுதுங்களா? ஓகே, 100 பேக்கேஜ் அவங்க தமிழ்நாட்டில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, 1 பேக்கேஜ் ஃப்ரீயாக கொடுப்பேன். ஆனால் எனக்கு ஃப்ரீயாக வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோ எடுத்து எனக்கு கண்டிப்பாக எனக்கு அனுப்பணும். ஆக்சுவலாக கொஞ்ச நேரத்துக்கு மாதிரி நீங்கள் கால் பேசும்போதே பார்த்தேன், நீங்கள் வந்து ப்ராடக்ட் டெலிவரி பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் தான் வாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இதில் இன்னொரு விஷயம் நம்ம பண்ணுறோம் சார், நீங்கள் ஃபோன் பண்ணும்போது தயவுசெய்து என்னுடைய ஃபோன் வந்து பிஸியாக இருந்தால் எனக்கு ஒரு தயவுசெய்து ஒரு மிஸ்டு கால் மட்டும் கொடுங்க. எனக்கு வந்து நீங்கள் கால் நீங்கள் 12 மணியாக இருந்தாலும் அவங்கள நான் காண்டாக்ட் பண்ணிவிடுவேன். மிஸ்டு கால் மட்டும் கொடுங்க. கொஞ்சம் ஆட்ரஸ் வந்து நிறைய வந்துட்டுருக்கு, என்னால் ஃபோன் அட்டன் பண்ண முடியல, எடுக்க முடியலன்னு கோச்சிக்காதீங்க. தயவுசெய்து எனக்கு ஒரு சின்ன மெசேஜ், வாட்ஸ்அப் மெசேஜோ இல்லை டெக்ஸ்ட் மெசேஜையோ இல்லை ஒன்று மிஸ்டு கால் கொடுத்து வச்சுருங்க. ஃபோன்லேயே நானே கூப்பிட்டு பேசுவேன், கண்டிப்பாக பேசுவேன். அது 1000 பேர் இருந்தாலும் நான் எனக்கு அதான் டியூட்டி. ஹலோ பாலாஜி சார், கிட்டத்தட்ட உங்கள் ஸ்கீம் ஒரு 99% சக்ஸஸ். நான் கிட்டத்தட்ட ஒரு 48-50 நாளைக்கு அப்புறம் எடுத்திருக்கேன். ஒரு ஸ்மெல்லாம் அவ்வளோ இல்லை, என்னதான் இப்போ ரஸ்ட்டு கொஞ்சமாக இருக்கிறதுனால ரோஸ் போட்டு எடுத்துகிட்ருக்கோம். தோட்டத்துக்கு பாய்ச்சிக்கிட்டு இருக்கேன், ஒரு 1.5 மணி நேரம் ஆச்சு. கெமிக்கல் கிட்டத்தட்ட போட்டு 52 53 நிலைக்கு அப்புறம் அதை பார்க் பண்ணுறோம்.
தண்ணி பார்த்துங்க, தோட்டத்துக்கு பார்த்துட்டு இருக்கோம். அந்த ஸ்மோல் கிட்ட எல்லாம் வந்துருக்காங்க. ரவி சொன்னாங்க, மிஸ்டர் பாலாஜி சார் உங்களுக்கு ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் இது இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு. அவர் ரொம்ப நன்றி. இது ஃபஸ்ட்டு பக்கம் அறுத்தது எல்லாருக்கும் சொல்லலாம். இது பார்த்துட்டீங்களா எங்கள் தோட்டத்து ஃபுல்லாக கண்டிப்பாக. இல்லை கையால் தான் பிடிச்சி கொடுத்துருக்கா, ஒன்றும் ஸ்மெல்லாம் இல்லை, நல்லா தான் இருக்கு. அவ்வளோ கேவலமாக இருக்கும் பாட்டா. இது எங்கள் வீட்டை செப்பிட்டாங்க தண்ணி. வேகமாக பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவ்வளோ பாருங்க, இவ்வளோ பியூராக இருக்குது தண்ணி. இதை நம்பி பண்ணலாம், பண்ணுங்க டைட்டு. ஓகே, இப்போ இந்த ப்ராடக்ட் வந்து ஆர்டர் அண்ட் சேல்ஸ் டீடைல் பற்றி சொல்லுங்கள். எப்படி ஆர்டர் பண்ணுறது, எப்படி வாங்குறது? சார் இந்த ஆர்டர் செல் நீங்கள் உங்களுக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். வெரி சிம்பிள் சார். நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து இந்த வீடியோவில் கிளிப்பில் கொடுத்துருப்பேன். ஓகே, ரெண்டு நம்பருமே வாட்ஸ்அப் தான். நீங்கள் தயவுசெய்து உங்களுக்கு நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டுருங்க, உங்கள் அட்ரஸை சென்ட் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு எத்தனை உங்கள் ஃபோன் நம்பர், உங்கள் நேம், டீட்டெயில்ஸ், பின் நம்பரோட ஃபோன் நம்பரோட க்ளீனாக அனுப்பிச்சிடுங்க. அதில் எத்தனை பேக்கேஜ் வேணுன்றதை நீங்கள் டிசைட் பண்ணிங்க. ஓகேங்களா, ஹாஃப் கேஜி வேணுங்களா, ஒன் கேஜி வேணுங்களா, இல்லை அப்படின்றத நீங்கள் டூ பேக்கேஜி வேணுங்கன்றதை நீங்கள் டிசைட் பண்ணிங்க. வேறு ஏதாவது டவுட்டாக இருந்தால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் கால் பண்ணுங்கள். நீங்கள் உங்களுக்கு மேக்ஸிமம் நீங்கள் என்றைக்கு வாட்ஸ்அப் பண்ணுறீங்களோ அன்றைக்கி ஈவினிங் 6:00 உங்களுக்கு வந்து கொரியர் வச்சுருவோம். கொரியர் வச்சுட்டு உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு அந்த கொரியர் பில்லு, கொரியரோட அந்த பாக்ஸ், உங்கள் வீட்டுக்கு வர பாக்ஸோட ஃபோட்டோ ரெண்டுத்தையும் அவங்க வந்து வீடியோ எடுத்து, இது ஃபோட்டோ எடுத்து உங்கள் அனுப்பிச்சுட்டு உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் ஆகிடும். ஓகே, நீங்கள் ரிசீவ் பண்ண பிறகு மெட்டீரியலை செக் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம கொடுத்துக்கிற ப்ராடக்ட் கரெக்டான ப்ராடக்டா, ப்ராடக்ட்னா நம்பர்ஸ், அதாவது வந்து எத்தனை பேக்கேஜ் கேட்டீங்க, ரெண்டு பேக்கேஜ் கேட்டிங்களா, ரெண்டு பேக்கேஜ் இருக்கான்னு பாருங்கள், ரெண்டு லிக்விட் இருக்கான்னு பாருங்கள். இருந்த அதுக்கு பிறகு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அதில் வந்து ஒரு ஜிபே நம்பர் ஒன்று இருக்கும் சார், அந்த ஜிபே நம்பருக்கு எனக்கு வந்து பேமெண்ட்டு, அதுக்கு பிறகு நீங்கள் ரிசீவ் பண்ண பிறகு எனக்கு பேமெண்ட் அமைச்சா போதும். அதுக்கப்புறம் காசு கொடுத்தா போதும். அது காசு முன்னாடி காசு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை சார். இது வந்து 1300 நம்ம கொடுத்துட்ருக்கோம். அந்த லிக்விடு, இந்த பேக்டீரியா, நம்ம கொரியர் சார்ஜெல்லாம் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு வந்து ஒரு ரூபாய் நம்ம எக்ஸ்ட்ராலாம் வாங்குறதில்ல, 1300 கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் டு ஆல் ஓவர் இன்டர் இந்தியா ஃபுல்லாக அது கொடுத்துட்ருக்கோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதுலேயும் கிடைக்கும், ஆன்லைன்லேயும் கிடைக்கும். ஆன்லைனில் கிடைக்கும் போது என்ன, ஆன்லைனுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, ஆன்லைனில் கிடைக்கும் போது இது வந்து நம்ம இந்த வெறும் பேக்கேஜ் தான் கிடைக்கும், வெறும் பேக்கெட் இந்த பேக்டீரியா மட்டும்தான் கிடைக்கும். ஓகே, இந்த லிக்விடு கொடுக்க மாட்டாங்க. ஓகே, நம்ம இந்த லிக்விடு சேர்த்து கொடுக்குறோம். இன்னொரு டவுட்னா, இப்போ இது வந்து ஹாஃப் கேஜி பேக்கெட்டு, ஸோ இது வந்து எத்தனை லிட்டர் செப்டிக் டேங்க்கு வந்து யூஸ் பண்ணலாம் சார்? வெரி குட் க்வெஸ்சன், நல்ல கேள்வி. இது வந்து 10,000 கெப்பாசிட்டி உள்ள ஒரு டேங்க்கு யூஸ் பண்ணலாம் சார். 10,000 உள்ள டேங்க்கு ஒரு இந்த ஹாஃப் கேஜின்றது என்ன சார்? இதில் இன்னொரு விஷயம் இருக்குது சார், 10,000 கெப்பாசிட்டி உள்ள டேங்க்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஹாஃப் கேஜின்ற. ஓகே, எடுத்துக்கலாம். ஆனால் அது வந்து 4 நம்பர்ஸ் 5 நம்பர்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஒரு 8 நம்பர்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணுறாங்கன்னா அது ஹாஃப் கேஜி என்ன சார்? ஓகே, ஒரு 10,000 வச்சு அவங்க ஃபேமிலியில் ஒரு, அதாவது டெனண்ட்லாம் இருப்பாங்க, டெனண்ட் இருக்கிற ஃபேமிலியெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 இருக்குது சார் எனக்கு, நான் எங்கள் வீட்டில் வந்து ஒரு 20-25 பேர் இருக்காங்க டெய்லி யூஸ் பண்ணுறேன்னா, ஒரு நம்பர்ஸ் ஒரு நாளைக்கு 4 கிராம்ஸ் ஸ்லஜ்ஜின்னா கூட நீங்கள் ஒரு 20 பேருக்கு என்ன ஸ்லஜ் ஆகுதுன்னு பார்த்துங்க. ஓகே, ஓகேங்களா? 8 கேஜி ஒரு நாளைக்கு ஸ்ப்ரெட் ஆகும்போது, செப்டி டேங்க் போய் ஸ்டோரேஜ் ஆகும்போது இந்த பாக்டீரியா கொடுத்தா, அந்த பாக்டீரியா வந்து என்ன பண்ணுன்னு கேட்டால், இருக்கிற ஃபுட்டை மட்டும் எடுத்துக்கும், இருக்கிற ஃபுட்டுனா கொஞ்சமாக எடுத்துக்கும். பாக்டீரியாவோட கூடுதல் லெவலில் கொடுக்கணும். இன்னொரு பாக்டீரியா இன்னொரு பேக்கேஜ் சேர்த்து கொடுத்துட்டோம்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் சார். ஓகே, ஓகேங்களா? அந்த ப்ராப்ளம் இருக்காது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஈவினிங் உங்கள் செப்டி டேங்கத்தை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஒரு இந்த ஃபேக்டரியாக யூஸ் பண்ணி ஒரு 45 days, ஒரு 1.5 மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா, இது மல்டிப்ளை ஆன பிறகு இந்த பேக்டீரியா வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, ஸ்லஜ்ஜை சாப்பிட்டு வளர்ந்துக்கிட்டே இருக்கும். வளர்ந்துட்ட பிறகு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, ரொட்டீன் ஸ்லஜ்ஜு மட்டும்தான் உங்கள் செப்டி டேங்கில் இருக்குமே தவிர, நீங்கள் மார்னிங் யூஸ் பண்ணது ஈவினிங் பார்த்தா கொஞ்சமாக இருக்கும், அவ்வளோதான். ஓகே, ஃபுல்லாலாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. இது வந்து கொஞ்சமாக இந்த பாக்டீரியா கூடுதலான எண்ணிக்கை ஆனவுடனே அது அரிசி சாப்பிட ஆரம்பிச்சிடும். நீங்கள் முடிந்தவர்கள் எடுத்துங்க, முடியாதவங்க விட்டுடுங்க, அதனால ஒன்றும் எந்த பிரச்சனையும் இல்லை. இன்கேஸ் வந்து இதில் ஏதாவது ஒரு டவுட் அப்படின்னா உங்களுக்கு கால் பண்ணால் நீங்கள் வந்து 100% சார், நீங்கள் 12:00 கூட நீங்கள் கண்டிப்பாக கூப்பிடுங்க. ஒரு அதாவது நல்ல விஷயமா இருந்தால், இதனுடைய ப்ராடக்டோடைய இதை பற்றி சொல்லணும் நல்லா இருக்குது அப்படின்னா, நீங்கள் தயவுசெய்து மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள். இதில் ஏதாவது ட்ராபேக் இருந்தால், எனக்கு நைட்டு இப்போ 12 மணியாக இருந்தாலும் 1 மணியாக இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் கூட ஓசிக்க தேவையில்ல, எனக்கு ஃபோன் பண்ணுங்கள், உங்களுக்கு ரிப்ளை கிடச்சிக்கிட்டே இருக்கும். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பயோசெப்டிக் டேங்க்ன்ற மெத்தட்லாம் யூஸ் பண்ணுறாங்க, ஸோ இதை வந்து எந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறது ஆக்சுவலாக? வெரி குட், நீங்கள் கேட்குறது இன்னும் அருமையான க்வெஸ்சன். பயோசெப்டிக் டேங்க், இதாவது
இது சாதாரண செப்டிக் டேங்க்ல யூஸ் பண்ற பாக்டீரியாஸ். நீங்க சாதாரண டேங்க்ல இந்த பாக்டீரியா யூஸ் பண்ணீங்கன்னா பயோசெப்டிக் டேங்கா மாறிடும். பயோசெப்டிக் டேங்க்ல என்ன வேலை நடக்குதுன்னு கேட்டா இந்த பாக்டீரியா தான் அங்க ஹீரோவே. நீங்க யாரு யூஸ் பண்ணாலும் சரிங்க, பயோசெப்டிக் டேங்க் வந்து இப்ப ரீசெண்டா வந்து அதாவது வந்து மார்க்கெட்ல நிறைய யூஸ் பண்றாங்க, நிறைய பேர் இந்த மாதிரி பிரச்சனையை ஃபேஸ் பண்றதனால நிறைய பேர் மாறுறாங்க. தயவு செய்து அது வந்து அவங்களோட விருப்பம், நம்ம அதை பத்தி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய வேலை இல்லை. ஓகே, என்னன்னு கேட்டா சாதாரண செப்டிக் டேங்க் இது பயோசெப்டிக் டேங்கா மாத்திரும். ஆனா சாதாரண செப்டிக் டேங்கை எப்படி வேணாலும் மாடுலேஷன் பண்ணிக்கலாம். பயோசெப்டிக் டேங்க் ஃபைலரைஸ்னா ஃபைலர் தான் அது வந்து. நீங்க 100% பாத்தீங்கன்னா பயோசெப்டிக் டேங்க்ல இந்த பாக்டீரியா இல்லாமல் எந்த பயோசெப்டிக் டேங்கும் வாழ்நாள் ஃபுல்லாக ஒர்க் ஆகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஒரு நாள் ஒர்க் ஆகும், இந்த பாக்டீரியா ஒர்க் ஆகலைனா அந்த பயோசெப்டிக் டேங்க் ட்ராப். அதில் எந்த விதமான மாற்றம் மாற்றுக்கிறது இல்லை. இந்த பாக்டீரியா இல்லைனா ஒர்க்கே ஆகாது. அதில் மட்டும் தெளிவாக புரிஞ்சுங்க. இந்த பாக்டீரியா யூஸ் பண்ண நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா சாதாரண செப்டிக் டேங்கில் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா இதில் வந்து இருக்கிற ஸ்லஜ்ஜி கீழே இருக்கிற லோடில் இருக்கிற ஸ்லஜ்ஜும் எடுத்துக்கும், ரொட்டீன் வர ஸ்லஜ்ஜும் எடுத்துக்கும். நீங்கள் அவுட்ரு எங்கேயோ வெளியில் போகிறீங்கன்னா நீங்கள் ஒரு மாட்டு சாணத்தை ஒரு கேஜி நீங்கள் வரத்துக்கு வீட்டிலேருந்து ஊருக்கு போயிட்டு நான் எனக்கு வரத்துக்கு ரிட்டர்ன் வந்து ஒரு மாதம் ஆகும் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், ஒரு கிலோ மாட்டு சாணத்தை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இதை நிறைய பேர் யூஸ் பண்ணணும். நீங்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா ஹோட்டலில் யூஸ் பண்ணலாம், காலேஜஸ், ஹாஸ்பிட்டல், திருமண மண்டபத்துக்கு இதெல்லாம் நிறைய யூஸ் பண்ணணும். ஓகே, ஏன்னு கேட்டால் ஏதாவது தொற்றுகள் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு இந்த பாக்டீரியா ரொம்ப ஒர்க் பண்ணுது, நல்ல சுகாதாரமான விஷயத்தை செஞ்சு கொடுக்குதுங்க. இதை வந்து நிறைய மக்கள் சேர வேண்டிய இடத்துல, அதாவது எங்கெல்லாம் கழிவறைய நிறைய மக்கள் பயன்படுத்துகிறார்களோ அந்த இடத்தெல்லாம் கண்டிப்பாக இதை செய்யணும். மல்டி ஹாஸ்பிட்டலில் கூட கொடுத்துட்ருக்கோம். ஓகே, அது வேறு ப்ராசஸிங், அது வந்து எடுக்கிற ப்ராசஸிங் வேறு. நம்ம இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு இது யூசேஜ் ஆகும், நிறைய நல்லா இருக்கும். ஓகே, ஹாஸ்பிட்டலுக்கு யூஸ் பண்ணுறது நல்லாயிருக்கும், ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். பள்ளியில் கல்லூரியில் இதெல்லாம் வந்து இந்த பாக்டீரியாவை யூஸ் பண்ணாங்கன்னா ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு அடுத்த வீடியோ உங்களை நான் பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.